ஃப்ரீசர் பாக்ஸில் ஷாக் அடித்ததில் 15 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். திண்டிவனம் அருகே உயிரிழந்தவர் சடலம் வைக்கப்பட்டிருந்த ஃப்ரீசர் பாக்ஸில் ஏற்பட்ட ஷாக்கில் 15 பேர் காயமடைந்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. விழுப்புரத்தில் ஃப்ரீசர் பாக்ஸில் ஏற்பட்ட ஷாக்கில் 15 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். காயமடைந்த 15 பேருக்கு திண்டிவனம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. திண்டிவனம் அருகே உயிரிழந்தவர் சடலம் வைக்கப்பட்டிருந்த ஃப்ரீசர் பாக்ஸில் இருந்து பாய்ந்த மின்சாரம் தாக்கி 15 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு மருத்துவமனையில் அனுமதித்து தற்போது சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருகிறது. காயமடைந்த 15 பேருக்கு திண்டிவனம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. உயிரிழந்தவர் சடலம் வைக்கப்பட்டிருந்த ஃப்ரீசர் பாக்ஸில் ஷாக் அடித்து 15 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு சிகிச்சையானது தொடர்ந்து அளிக்கப்பட்டு வருகிறது. விவரங்களை செய்தியாளர் ஜோதி பாஸ்கர் வழங்கிட கேட்கலாம். ஜோதி பாஸ்கர், விவரங்கள். வணக்கம் சுதர்சனி. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த சாத்தனூர் கிராமத்தை சேர்ந்தவர் தேவா. இவர் சென்னையில் நடைபாதை வியாபாரியாக இருந்து வந்த நிலையில் அவர் மஞ்சள் காமாலை நோயால் பாதிக்கப்பட்டிருந்தார். மஞ்சள் காமாலை நோய் முற்றிய நிலையில் அவர் இறந்த நிலையில் அவரது உடலை சாத்தனூருக்கு கொண்டு வரப்பட்டது. அவரது வீட்டிற்கு வந்த அவரது உடலை ஃப்ரீசர் பாக்ஸில் வைத்த பிறகு அவரது உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் 20க்கும் மேற்பட்டோர் கூடி நின்று அழுத நிலையில் தம்பி பகவானுக்கு குளிர்சாதன பெட்டி தொட்டு அழுதபோது திடீரென மின்சாரம் தாக்கியது. அவரை காப்பாற்ற சென்ற 15க்கும் மேற்பட்டோருக்கும் பெண்கள் உள்ளிட்ட அனைவரும் மின்சாரம் பாய்ந்து தூக்கி வீசப்பட்டனர். மயக்க நிலையில் கிடந்த அனைவரையும் 108 ஆம்புலன்ஸ் மூலம் திண்டிவனம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டு முதல் உதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. சாவு வீட்டில் நடந்த இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் பெரும் சோகத்தில் ஆழ்ந்துள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.